மேக்ஸ் படித்தவங்க நிறைய பேர் இருப்போம், பட் மேக்ஸ் பிடிச்சவங்களுக்கு தான் தெரியும். இன்றைய தினம் பை தினம், அதாவது மார்ச் 14 தேதியை ஒவ்வொரு ஆண்டும் பை தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது தெரியும். பை அப்படிங்கிறதுனுடைய மதிப்பு 3.14 அப்படிங்கிறது தெரியணும். அந்த 3 என்பது மார்ச் மாதத்தை குறிப்பதாகவும் 14 தேதிக்கு 14 குறிப்பதாக இருப்பதனால 3.14 வரக்கூடிய தினமாக அந்த மார்ச் 14 தேதியை பை தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த பை தினத்தை சார்ந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பை அப்படிங்கிற சிம்பிள் கிரேக்க மொழியிலிருந்து வந்திருக்கு. இந்த கிரேக்க மொழியில் பெருமீட்டர் அப்படிங்கிறதுனுடைய முதல் எழுத்து தான் இந்த பை அப்படிங்கிறனுடைய சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வேல்ஸ் நாட்டைச் சேர்ந்த வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்டு தான். இப்படி இருந்தாலும் இது கணித அறிஞரான யூலரால் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு. மார்ச் 14 பை டே அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போது பை அப்படிங்கிறதுக்கு 22/7 நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் இல்லையா. அப்போது அந்த 22/7 அப்படிங்கிறத வந்து 7வது மாதமான ஜூலை மாதத்தை குறிப்பதாக வைத்துட்டு 22 ஜூலை அதை வந்து பை அப்ராக்சிமேஷன் டே அப்படின்றும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த மார்ச் 14 தேதியை கணித அறிஞர்களும் கொண்டாடுற மாதிரி அறிவியல் அறிஞர்களும் கொண்டாடுறாங்க. ஏன் அறிவியல் அறிஞர்கள் கூட இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய பிறந்த தினம் மார்ச் 14. ஸோ கணித அறிஞர்களுக்கும் அறிவியல் அறிஞர்களுக்கும் இது ஒரு ஸ்பெஷல் டே. இந்த பை என்பது ஒரு முடிவில்லாத எண் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவரான ராஜ்வீர் மீனா அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 70,000 தசம மதிப்பு வரை அந்த பையனுடைய மதிப்பை ஒப்பிச்சிருக்காரு. தசமத்துக்கு அப்புறம் 70,000 எண்கள் வரை அவர் மனப்பாடம் செய்து ஒப்பித்திருக்காரு. இது ஒரு கிண்ண சாதனையாக கருதப்படுது. இந்த விஷயத்தை அவர் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த 10 மணி நேரமும் அவர் தன்னுடைய கண்களை என்ன பண்ணியிருக்காருன்னா மூடிக்கொண்டே இந்த விஷயத்தை செஞ்சுருக்காரு. அது ஒரு நம்பகத்தன்மையை அதிகப்படுத்துவதற்காக இந்த கண்களை மூடிக்கொண்டு அவர் இந்த கிண்ண சாதனையை செஞ்சுருக்காரு, ராஜ்வீர் மீனா என்ற மாணவர். எகிப்திய புராணங்களின்படி பிரமிடுகள் கூட பை தத்துவத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டவை தான். அது என்ன பை தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டமானது சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். வட்டத்தினுடைய சுற்றளவை அதனுடைய விட்டத்தால் வகுத்தால் அதுதான் பை மதிப்பு, மாறாத எண்ணாக இருக்கும். 3.14 என்ற அடிப்படையில் வரக்கூடிய மாறாத எண்ணாக இருக்கும். அதே மாதிரியே பிரமிடினுடைய அடிச்சுற்றளவை உயரத்தால் வகுத்தால் அதுவும் மாறாத எண்ணாக இருக்கிறது. அதாவது பிரமிடினுடைய அளவு பிரச்சனையே கிடையாது, அதனுடைய அடிச்சுற்றளவை உயரத்தை வகுக்கும்போது அதுவும் மாறாத எண்ணாக பை தத்துவத்தின் அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்பப்படுது. இந்த பை அப்படிங்கிற மதிப்பை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்னா, பைலிஷ் அப்படிங்கிற ஒரு மொழியையே உருவாக்கியிருக்காங்க. அந்த பைலிஷ் அப்படிங்கிற மொழி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தையானது 3 எழுத்துக்கள் கொண்டதாக இருக்குது, சரிங்களா. 2வது எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 எழுத்து கொண்டதாகவும், 3வது எழுத்து 4 எழுத்து கொண்டதாக அப்படி போயிட்டே இருக்கும். அதாவது பையினுடைய மதிப்பின் அடிப்படையில் அந்த மொழியானது உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் கேத் அப்படின்றவர் அந்த பைலிஷ் மொழியிலேயே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் அ வேக் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அந்த பைலிஷ் மொழியில் எழுதியிருக்காராமா. இந்த பை அப்படிங்கிறத நேசிக்கிறவர்கள் இருக்கிற மாதிரி அதை வெறுப்பவர்களும் இருப்பாங்க தானே. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பை என்பதற்கு பதிலாக 2π, அதாவது 2π அப்படிங்கிற மதிப்பை டோ அப்படிங்கிற ஒரு எழுத்தால் குறிப்பிடுறாங்க. அந்த டோ அப்படிங்கிறத ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டம் சார்ந்த கணக்குகளுக்கு பை என்ற மதிப்பை விட டோ என்ற மதிப்பை பயன்படுத்தும்போது இன்னும் துல்லியமாக விடை கிடைக்கிது அப்படிங்கிறது தான் அவங்க ஒரு காரணமாக வச்சுருக்காங்க. டோ அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 2 மடங்கு பை மதிப்பை கொண்டது தான் டோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பை என்பது முடிவில்லாத தசம எண்ணாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 22 ட்ரில்லியன் இலக்கங்கள் வரை கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, 22 ட்ரில்லியன் இலக்கங்கள் வரை கொண்டதாக இருந்தாலும் இதில்
ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அப்படின்ற வரிசையாக எந்த இடத்துலையுமே வருவதில்லை. 22 ட்ரில்லியன் வரை இலக்கங்கள் கொண்டதாக இருந்தாலும் அந்த வரிசையானது 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வரிசையில் எப்பவுமே வர்றதே கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஒரு மனிதர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவர் எப்படி நடந்துகிறார் அப்படிங்கிறத வைத்து தான் அவருடைய ஆளுமையானது தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரியே ஒரு கம்ப்யூட்டருடைய ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக பை அப்படிங்கிற மதிப்பை தான் பயன்படுத்தி அந்த கம்ப்யூட்டருடைய ஸ்ட்ரெஸ்ஸை செக் பண்ணுவாங்களாமா. கம்ப்யூட்டருடைய ப்ராசஸரை வந்து பையனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க வைத்து இந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரெஸ் ஆனது அளக்கப்படுது. அப்போ பையனுடைய மதிப்பை தான் அந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கடைசியாக இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். வில்லியம் ஹேங்ஸ், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1873 வருஷம் எந்த உபகரணமே இல்லாமல் கைகளை மட்டுமே பயன்படுத்தி மேனுவலாக 707 இலக்கங்கள் வரைக்கும் பையனோட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. இதற்கே அவர் பல வருடங்களை செலவு பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. 707 இலக்கங்கள் வரைக்கும் இவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் 527வது டிச்சு தப்பாக போச்சு. 527வது இலக்கமே தவறாக போனதுனால அதற்கு பின்னாடி வந்த எல்லா இலக்கங்களுமே தவறாக முடிஞ்சது. ஆக மொத்தம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக இவருடைய முயற்சியானது ஒரு பாதி வெற்றின்னு சொல்ல முடியும், பாதி தோல்வியில் முடிந்தது அப்படின்னு நாம் இதை சொல்ல முடியும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பைதின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.